ஹாய், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா காஸ்கோவில் இருக்கிறேங்க. இது ஒரு ஹோல்சேல் கடைங்க இது. ஸோ அமெரிக்காவில் இந்த கடை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, போகாதவங்களும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தான் இது, காஸ்கோங்கிறது. ஸோ இங்கே எல்லாமே கிடைக்கும், ஒரு ஏ டு இசட் வரைக்கும் கிடைக்கும், யோசிச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நான் இன்றைக்கி ஒரு 15 நாளைக்கு தேவையான காய்கறி பழம் நான்வெஜ்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ நான் ஷாப்பிங் பண்ண உள்ளே போகிறேன், வாங்க உள்ளே போகலாம். இன்றைக்கி வீக்கெண்ட் சாட்டர்டேனால கூட்டம் ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்குது, அதனால் நான் மாஸ்க் போட்டு தான் உள்ளே போகிறேன். நான் ஒரு கார்ட் எடுத்துக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த கடை உள்ளே போனோன்னா ஒரு மெம்பர்ஷிப், காஸ்கோ மெம்பர்ஷிப் காட்டணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஆள் நின்றுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட காட்டிட்டு தான் உள்ளே போகணும். இப்போ நான் கடை உள்ளே தான் இங்கே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா துணியெலாம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து லேடிஸ்க்கு, ஜென்ஸ்க்கு, கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் கிடைக்கும் இங்கே. அதுக்கப்புறம் இந்த சைடில் நிறைய இந்த பெட்ஷீட்டு அந்த மாதிரி இந்த குல்ட் ஐட்டம் இதெல்லாம் நிறையவே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் இது எதுவுமே இப்போ வாங்க போகிறதில்ல, நான் ஆல்ரெடி வாங்கிட்டனால. இப்போ நான் க்ராசரி பர்ச்சஸ்க்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், ஒவ்வொரு செக்ஷன் உள்ளே போனாலும் ஒன்று ஒன்று இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இந்த கடையில் எப்படி திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒன்று மேலே ஒன்று மேலே அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கடைக்குள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு, இவ்வளோ திங்ஸ் இப்படி பல்காக அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்களேன், கீழே நடந்து போகிறோம் அந்த இடம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து மூணு அடுக்கு பாருங்கள், 1, 2, 3 மூணு அடுக்கு பாருங்கள் அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு நான் வரும்போது எனக்கு எங்கே திங்ஸ் எல்லாம் எங்கன்னா மேலே வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக இங்கே வர ஆரம்பித்த உடனே எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், மேலே எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ பெரிய பெரிய பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அப்படியே பாக்ஸில் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வந்து தான் வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே பாக்ஸில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து வெஜிடேபிள் எடுக்க அந்த செக்ஷனுக்காக போயிட்டுருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டேங்கனால ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வெஜிடேபிள் செக்ஷன் நான் வந்துட்டேன். இங்கே சில ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஆனியன் எடுக்கணும், அதான் தேடிட்டுருக்கேன். எங்கே இருக்குதுன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், ரைட் சைடில் பசங்க விளையாடுற மாதிரி பிளேயிங் செட்டெலாம் விற்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெருசாக இந்த பசங்கள்லாம் விளையாடுவாங்களா, சறுக்கிலாம் விளையாடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே விற்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி வாங்கி செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப இங்கே ஃபேமஸ் தான். இங்கே அந்த மாதிரி நிறைய வீடுகளில் பார்க்கலாம், பெரிய பெரிய வீடுகளில். ஆனியன் இப்போ ஆக்சுவலாக நான் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்களா பல்காக தான் கிடைக்கும். அது பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ பேக்கெட்டு தாங்க இருக்கும். 1 கிலோலாம் இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படியே நேராக அப்படியே போனாலும் வேறு விதமான ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்கிறோம். இங்கே வந்து பிரெட் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நான் அனிவீட் பிரெட்டை எடுப்பேன், யூஸ்வலாக நல்லாயிருக்கும். ஆனியன்ஸ் நான் பார்த்துட்டேன். ஸோ கார்லிக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ ரெட் ஆனியன் இருக்குது, எல்லோ ஆனியனும் இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து ரெட் ஆனியன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள் ஆனியன். இது ஒரு ஆனியன் வெட்டினோன்னா நல்லா ஒரு சிக்கன் தொக்கு பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி பேக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து 1 கிலோ அந்த மாதிரி பேக்கெட்லாம் இங்கெல்லாம் பார்க்கவே முடியாது, இங்கே கிடைக்காது, மற்ற கடையில் இருக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் இருக்கிறேன். ஸோ எனக்கு மஷ்ரூம் எடுக்கணும், அதனால் வந்திருக்கிறேன். ஸோ இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. இது பாருங்கள், கையெல்லாம் விரைச்சி போயிடுச்சு பாருங்கள், அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி வச்சுருக்காங்க, ஸ்ட்ராபெரிலாம் கூட அந்த சைடில் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வரும்.
ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக மஷ்ரூம் எடுக்கிறதுக்கு தான் இந்த செக்ஷன் வந்திருக்கிறேன். ஸோ பாருங்கள், கீரைலாம் இருக்குது பாருங்கள், ஸ்பினாச். நம்ம ஊர் கீரைலாம் இங்கே கிடைக்காதுங்க, அரைக்கீரை சிறுகீரை அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதுக்கெலாம் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட் தான் போகணும். ஸ்பினாச் அந்த மாதிரி கீரை வகைகள் தான் இங்கே இருக்கும் இங்கே சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ கீரைலாம் பார்த்தோன்னா ரெண்டு கட்டு கீரை வந்து ஒரு பாக்ஸில் அப்படியே வச்சுருப்பாங்க. ஒரு கட்டுலாம் இங்கே கிடைக்காது, காஸ்கோவில் கிடைக்காது, மற்ற வேறு கடைகளில் சின்ன கட்டு கிடைக்கும். மஷ்ரூம் இருக்குதுங்க, ஆக்சுவலாக ஒயிட் மஷ்ரூம் இருக்குது, ப்ரௌன் மஷ்ரூமும் இங்கே கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் ஒயிட்டு ப்ரௌன் ரெண்டுமே வாங்கியிருக்கேன், ரெண்டுமே சேம் டேஸ்ட்டு தாங்க, ஒரு வித்தியாசமும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது பேக்கரி செக்ஷன். ஸோ இங்கே கேக்கு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே உள்ளவே வந்து ஆக்சுவலாக ஆளுங்க இருப்பாங்க பேக்கரி செக்ஷனுக்குள்ளே. ஸோ இங்கே கேக் வந்து ஆல்ரெடி செஞ்சதும் இருக்குது, நம்ம ஆர்டரும் கொடுக்கலாம். ஆனால் ஆர்டர் வந்து சில லிமிட்டேஷன் வச்சுருப்பாங்க, அந்த இது மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அந்த நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே எல்லா இதிலும் அதே மாதிரி ஒரு அளவு வச்சுருப்பாங்க. இந்த சைஸ் தான் கிடைக்குங்கிறது ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டி இங்கே எதிர்பார்க்க முடியாது மற்ற பேக்கரியோட, பட் இருக்கும், ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளவே வந்து பேக்கரி செக்ஷனில் ஆளுங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இருக்கும், உங்களுக்கு ப்ரெட்டு அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே, உங்களுக்கு அந்த பிஸ்கட் அப்புறம் அந்த க்ரன்ச்சியாக இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அடுத்தது இப்போ நான் இருக்கிறது வந்து நான்வெஜ் செக்ஷனில் இருக்கிறேன். ஸோ ஃபிஷ் வாங்கினவங்க ஆக்சுவலாக, ஸோ இது பார்த்தேன்னா என்ன மீன்னா சங்கரால பெருசு மாதிரி தெரியும், ஆனால் இது சங்கரா கிடையாது. இது வந்து திலாஃபியா ஃபிலெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மீன். இது வந்து முழு மீனும் வச்சுருக்குறாங்க, அதே மீன் பாருங்கள் பக்கத்தில். அந்த இதெல்லாம் எடுத்து அந்த தலை எல்லாமே எடுத்து தோல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த உள்ளே இருக்கிற சதப்பகுதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இதில் டேட் இருக்கும், நான் ஆக்சுவலாக எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. பேக்டு டேட்டும் பார்ப்பேன் ப்ளஸ் எக்ஸ்பிரி டேட்டும் பார்ப்பேன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும், அப்படியே சட்டுன்னு கட் பண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் இதில் வந்து ஃபிஷ் நம்ம சொரா புட்டு மாதிரி ஃபிஷ் புட்டும் நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ரொம்ப அந்த ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் நான்வெஜ் ஸ்மெல்லாம் ஒன்றே அடிக்காது. இதுலேயே நான் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு சொரா புட்டு செய்வாங்களே அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், நல்லாவே இருக்கும். வேணால் இங்கே யூஎஸில் இருக்கிறவங்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த திலாஃபியா ஃபிலெட் இந்த மாதிரி தோல் உரித்து முள்ளெலாம் இல்லாததாக பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சொரா புட்டு எப்படி செய்வோம் அதே மாதிரி இந்த இதை வச்சு நம்ம ஃபிஷ் புட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த சாம்பாருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்பவுமே மீன் எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செய்யலாம். நான் இதில் ஒரு பேக்கெட் எடுக்க போகிறேன், இதுதான் திலாஃபியா ஃபில்லெட், இந்த ஒயிட் கலரில் இருக்குங்களே இதுதான் திலாஃபியா ஃபில்லெட். அடுத்தது என்ன இருக்குது, ஆக்சுவலாக சால்மன் வாங்கணும் இன்றைக்கி, ஆக்சுவலாக இல்லை சால்மன் ஃபிஷ் இல்லை. இது கம்ப்ளீட்டாக பீஃபுங்க, அது அந்த கறியெலாம் இங்கே வச்சுரு அந்த மீட்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில சாப்பிட்ற இந்த சிக்கன்லாம் ஹோல் சிக்கன்லாம் கூட கிடைக்கும் இங்கே. அடுத்தது எனக்கு பால் எடுக்கணும். ஸோ இங்கே நம்ம ஊர் மாதிரி பால் வந்து பால்காரெலாம் வந்து போட மாட்டாங்க இங்கே. இங்கே வந்து பால் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த ரெட்டு வந்து ஆக்சுவலாக நாங்கள் வாங்குறது ஹோல் மில்க்கு, ப்ளூ வந்து அதோட நம்ம ஊரில் இந்த ப்ளூ பேக்கெட் இருக்குங்களா அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது வந்து எல்லோ வந்து அதோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்புறம் ஹால்மண்ட் மில்க்கு ஆர்கானிக் அதிலே வெரைட்டிங்க நிறைய அவங்கவுங்க. இங்கே வந்து ஆர்கானிக் ஃபுட் வந்து ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட்டுங்க இங்கே, சில பேர் அது சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. ஸோ இப்போ நான் எடுக்க வந்திருக்கிறது வந்து ஹோல் மில்க் தான் நான் எடுக்க வந்திருக்கேன். ஸோ முட்டை பாருங்கள் இங்கே இருக்குது, அதில் பாரு ஆர்கானிக் எக்கு. ஸோ இது வந்து ஆரஞ்சு ஜூஸு. ஸோ மேலே பாருங்கள் அப்படியே அடுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த பால் வச்சுருக்க இடமும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி குளிர் அதிகமாக தான் இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக சில்லுன்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சுருக்காங்களே. இப்போ இங்கே ஒயிட் எக் இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக ஒயிட் எக் எடுப்பேன். ஸோ நான் 4 பாட்டில் எடுத்துக்கிட்டேன் பால். அடுத்தது சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சில ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க, ஃபுல்லாக அந்த ஃப்ரிட்ஜ் கேபின் உள்ள ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க, இந்த ஐட்டம் அந்த ஐட்டம் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓரளவுக்கு நல்ல ப்ராண்ட் எதனா வேணும்னா இங்கே வந்து கிடைக்கும். இவங்களது வந்து கிர்க்லாண்டுன்னு சொல்லிட்டு இந்த காஸ்கோவில் இவங்களுடைய ப்ராண்டு.
ஸோ உங்களுக்கு எல்லா நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கிடைக்கும். எல்லாமே ஓரளவுக்கு இந்த கடைக்கு போனால் எல்லாமே வாங்கலாம். பட் நம்ம இந்தியன்ஸ் சாப்பிட்ற அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்காது. பாருங்கள், பாதாம்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் ஓரளவுக்கு சில இதெல்லாம் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட்டு இன்னும் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஷாப்பிங்க்கு க்ளோஸ் பண்ண. ஸோ ஆல்மோஸ்ட் ஆகுறது, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுறதுங்க. ஸோ எனக்கு உப்பு எடுக்கணும், இங்கே வந்திருக்கிறேன் நான். ஆக்சுவலாக இங்கே சால்ட்டும் இங்கே பெப்பரும் வந்து நான் இங்கே வாங்குவேன். ஸோ நல்லா இருக்குங்கிற ரீசன் கிடையாது, இங்கே வாங்குவேன் நான், இங்கே எடுத்துப்பேன். ஸோ இது சால்ட்லேயே இங்கே நிறைய இதெல்லாம் இருக்குது. அதுலேயே நிறைய இந்த இமாலயாஸ் சால்ட்டு அப்படி கல், நம்ம ஊரில் சொல்ல மாட்டாங்களா தூள் உப்பு கல் உப்பு, அந்த மாதிரி சால்ட்லேயே சீ சால்ட்டு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும். நான் ஆக்சுவலாக இந்த கிர்க்லேண்ட் பிராண்டு இந்த சால்ட் எடுக்கிறேன் நான். இது வந்து கிர்க்லேண்டு வந்து இவங்களது காஸ்கோ, இது இவங்களுடைய பிராண்ட் மாதிரி. ஸோ வந்து நல்லாயிருக்கும், இவங்களது எல்லாமே யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இது இங்கே ஆயில்ஸ்லாம் பாட்டிலில் வச்சுருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் இதில், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் டாகு கேட்டுக்கான ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இங்கே எல்லாமே இந்த குக்கீஸு, இந்த ஸ்நாக்ஸு, சிப்ஸு, இந்த மாதிரி பேக்கெட்லாம் நிறைய, வேறு வேறு இதெல்லாம் நிறைய இங்கே சாக்லேட் ஃப்ளேவரில் அதில் நிறைய இருக்கும். இங்கே சிலது நிஜமாகவே நல்லாயிருக்கும், சிலது நல்லாவே இருக்காதுங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் சிலதெல்லாம். இந்த வேர்க்கடலை ஃப்ளேவரில் வர்றது யூஸ்வலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது யாராவது உங்களுக்கு அந்த இது பிடிச்சிருந்ததுன்னா, அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற குக்கீஸ் எதுனா வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சாக்லேட்லேயே என்னவோ இருக்குது, இந்த பாதாம் பிஸ்தாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்க, அந்த மாதிரி இதில் கூட நிறைய கிடைக்கும். இங்கே வந்து சீஸ் வந்து இங்கே ரொம்ப ஒரு, அது ஒரு டேஸ்ட்டுங்க. எல்லாத்துலேயும் இந்த இது அது அந்த இதில் ஒரு ஐட்டம் இருக்கும். அது பாருங்கள், குக்கீஸ்லாம் கூட பாருங்கள் அந்த சீஸ் இதில் இருக்கும். நான் வாங்கியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது ஒரு சின்ன பசங்க சாப்பிட்ற ஐட்டம். ஸோ இதை நிறைய ஸ்கூலுங்களில், ப்ரீ ஸ்கூலுங்களாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுடைய டீச்சரோட கேபினில். சிப்ஸ் பேக்கெட் பாருங்கள், அப்படியே பல்காக எவ்வளோ பெரிய பாக்ஸ் அது உள்ளே இருக்குது பாருங்கள். 30 பேக்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள், 30 சின்ன சின்ன சைஸு. அப்படியே ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரியே, பசங்களுக்கு லஞ்ச் பேக்கில் வைக்கிற மாதிரியே கூட இங்கே வந்து சின்ன சின்ன கிட்கிட்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ பில்லிங் செக்ஷன் வந்திருக்கிறேன். ஸோ பில் போட்டுட்டு போக வேண்டியதுதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டேன், ஒரு 15 டேஸ்க்கு தேவையானது. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது, இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ இதை நான் கார்ட்டில் இருக்கிறதெல்லாம் பில் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது தாங்க நான் ஃபுல்லாக வாங்கின ஐட்டம். என்னென்ன வாங்கியிருக்கேன் பாருங்கள், சிப்ஸு, இந்த திலாஃபியா ஃபில்லட், ஆனியன், அப்புறம் பன்னு, அப்புறம் சில ஸ்ட்ராபெரி இது ஜாம் மாதிரி அது வாங்கியிருக்கேன், பால், மேங்கோ ஜூஸு, அப்புறம் சில பேக்கரியிலேருந்து ஒரு கேக் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நான், அப்புறம் குக்கீஸ் வாங்கியிருக்கிறேன், மஷ்ரூம், இவ்வளோ தாங்க நான் வாங்கினேன். இதுதான் என்னுடைய 15 டேஸ்க்கான பர்ச்சேஸ். ஸோ இந்த ஷாப்பிங் உங்களை அப்படியே உங்களையே அந்த ஷாப்பிங் முடுக்க உள்ளே கொண்டு போயிருக்கோங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நிஜமாகவே நான் ரொம்ப டயர்டாயிட்டேங்க இன்றைக்கி. ரொம்ப உள்ளுக்குள்ளே அந்த காஸ்கோமா அது ஃபுல்லாக உள்ளே சுற்றி சுற்றி எடுத்ததே ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்க. ஸோ உங்களுக்கு இதை வ்ளாகாக நான் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ யூஎஸில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் கிடைக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஃபன்னாகவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னுடைய வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வேறு ஏதாவது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சூப்பரான ஃபுட் மார்க்கெட்லேயோ பார்க்கலாம். பாய்.